1980-90களில் ரொம்ப அப்போதைய குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரபலமாக இருந்த இந்த விளையாட்டுங்க, சுத்து முட்டாய்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ வாங்கும்போது 10 பீஸாங்க. அந்த இதை வாங்கி சுற்றுறது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த முட்டாயை நான் பார்த்தேன். இதை சுற்றி இந்த முட்டாயோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோ போடுங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா முதமானு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைக் பட்டனையும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வணக்கம்ங்க, எனக்கு ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் வந்து நம்ம சுத்திர முட்டாயை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 90களிலாம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டாய் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த மிட்டாய் வாங்குறது பெரிய விஷயம், 10 பீஸாங்க அப்போ வாங்கும்போதெல்லாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விளையாட்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா கவனம் மாறாமல் இருக்குங்க. ஒரு கையில் ரெண்டு கையில் நூலை மாட்டிங்க, ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடாமல் இருக்கணும், ஒரு கை இப்படி ஆடு இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு சுற்றிட்டு விட்டு விட்டு எடுத்தோம்னா லப்பரம் வெறும் நூல் தாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அப்படி பாருங்க, அதான் 100 மார்க் ஓய்வு வருங்க. ஒரு பெரிய விளையாட்டுங்க. பார்த்தீங்கன்னா 10 பீஸாங்க. ஒரு டைம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காசு இருக்காது, வாங்க முடியாது. அந்த சோடா மூடினு சொல்லுவோம், அப்போ வரக்கூடிய சோடா பாட்டில் வருங்க ஒரு மூடி, அந்த மூடி இந்த மாதிரி தான் இருக்கும். அது ரெண்டு பக்கம் அதே மாதிரி ஓட்டை போட்டுங்க. அந்த சாக்கு தைக்கிற ஊசி இருக்குங்க, அது நல்லா பழப்பழப்பு காய வச்சு அழுங்காத வச்சோம்னா கரெக்டாக சந்து வந்துக்குங்க. அது நூலை கோர்த்துங்க, மத்திய நேரம்ல விளையாண்டுக்கிட்டே இருப்புங்க. ரெண்டு பேர் இதே மாதிரி செஞ்சுட்டு அப்படியே இதை மோத விடுறதுங்க. அப்படி இந்த சக்கத்தை வந்து ரெண்டு மோத விடுறதுங்க. பார்த்தீங்கன்னா வெறும் நூல் தானுங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இயல்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லப்பர் மாதிரி, அந்த நூல் பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி போய் வருங்க. இது ஒரு நல்ல ஒரு கவன சிதறாமல் இருக்குங்க, கவன சிதறாமல் இருக்குது. நல்லா அந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு விளையாட்டுங்க. இந்த தலைமுறையெல்லாம் நான் இந்த தலைமுறைக்கு தலைமுறை விட்டு இந்த தலைமுறையை விட்டு போன விளையாட்டுகளில் இந்த விளையாட்டு ஒன்றுங்க. இப்போ இந்த முட்டாய் நான் பெரும்பாலான பேக்கரியில் கிடைக்குதுங்க. சரி, குறிப்பாக நான் ஒரு இப்போது பக்கமும் ஒரு பேக்கரிக்கு டீ சாப்பிட போயிருந்தப்போ பார்த்தேன் இந்த மிட்டாய் இருந்து. சரி, வாங்கிட்டு வந்து ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ட்டு. இது ஒரு பெரிய கலைங்க, இது அவ்வளோ சீக்கிரம் சுற்றி பழக முடியாது, ஆனால் சுற்றி பழகிட்டா ரொம்ப ஈஸிங்க. இங்கே பாருங்கள் பாருங்கள், இப்போ பாருங்கள் சாதாரண நூலுங்க. இப்படி சென்டர் இந்த மிட்டாய் சென்டரில் அப்படி வர மாதிரி வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு கை தான், இந்த கை ஒரு கை, ஏதோ நமக்கு எந்த விரலில் வேணாலும் வச்சுக்கலாங்க. அவங்கவுங்க சௌரியம் தான், அவங்களுக்கு எது நல்லா வருதோ அதில் வச்சுக்கலாங்க. ஒரு விரலை சுத்தாமல் இருக்கட்டுங்க, இப்படி ஒரு விரல் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா ரெண்டு விரலில் சுற்றும் போது முறுக்கு மாறி ஏறிக்குங்க, அதனால் ஒரு வேலை இப்படி சுற்றிட்டுங்க. ஓரளவுக்கு சுற்றுலேருந்து நமக்கு ஒரு நிதானம் தெரியுங்க. இப்படி வீட்டில் பெரியவங்களாம் இருந்தீங்கன்னா அப்படி சுற்றி பழக்கி விடுங்க குழந்தைக்கு, நல்லா கவனம் மாறாமல் சுற்றுவாங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு விளையாட்டுங்க. விடுமுறை நாட்களில் இந்த மாதிரி வந்து விளையாடுறது ஒரு அருமையான விளையாட்டுங்க. அப்படி சுற்றுனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சுற்றுனோம்னா இந்த சக்கரத்தையும் அந்த சக்கரத்தையும் லேசாக முட்டை விடுறதுங்க. மிட்டாயாக இருக்கும்போது உடஞ்சி போயிருங்க இது மிட்டாய்ங்க. இதை நாங்கள் சோடா முடிவு செஞ்சுருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா உடையாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா அஞ்சாவது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்கில் கோந்திருப்போம் கீழே, இப்படி கீழே டெஸ்க் கீழே இப்படி கீழே வச்சுக்கோங்க. டெஸ்க் கீழே வச்சு டீச்சர் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு டெஸ்க் கீழே இப்படி வச்சுக்கிட்டு விளையாடுறதுங்க. இப்படி அங்கே போந்து இப்படி ரெண்டு பேர் முட்டை விடுறது, இப்படி மேலே விட்றது. இதோட இன்னொரு விளையாட்டு விளையாடுங்க. யாரோ கை நீட்ட சொல்லி கை நீட்டினாங்கன்னா கை மேலே லேசாக வச்சோம்னா சுறு 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 சுறுச்சுன்னு வர முடியும். என் கையை திருப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல எந்த இடத்துல அப்படி அப்படி வச்சோம்னா சுறு 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 சுறுச்சு நேருங்க. இருங்க நின்று வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நூல் கொஞ்சம் அந்து போயிருதுங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பொழுத வரைக்கும் நூல் அங்காதுங்க, நல்லாயிருக்கு. குறிப்பாக நாங்கள் நம்ம தோட்டத்துக்கெலாம் இருக்கும் உரம் நூல் இருக்குங்க, உரமூட்டை கட்டி கொடுத்துருப்பாங்க. முன்ன உரக்க நம்ம விவசாயத்தோட உரம் போடுவாங்க, அந்த நூல் இருக்குது, அந்த நூலை போட்டுக்குவோங்க. அந்த நூலை போட்டுக்கணும்னு அந்த நூலில் சோடா மூட்டி போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஓட்டை போட்டு அப்படி சுட்டி பொழுத வரைக்கும் விளையாண்டு வீட்டுக்கு வரையில் அதுங்களாவது மறுச்சு கொண்டாந்துருவோம். வீட்டிலாம் பார்த்தா அடி விழுவுங்க, என்னடா ஸ்கூல் பள்ளிக்கூடத்து கொண்டு விளையாண்டே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு 90களில் இருந்த விளையாட்டுகளில் இது ஒரு முக்கியமான விளையாட்டு. நாம் வந்து சுத்து முட்டாய்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பகுதியும் அது ஒவ்வொரு பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏதாவது பேக்கரிக்கு இது போனீங்கன்னா இந்த மிட்டாய் கேட்டு வாங்கிட்டு போங்க. குழந்தைகள் கொடுத்த மாதிரி சுற்றி பழகி கொடுங்க, ஒரு அருமையான விளையாட்டுங்க. ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் இது மாதிரி பல வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி சிறுவர்களுக்கான விளையாட்டு 90கள் 80களில் அப்போ ஃபேமஸாக இருந்த விளையாட்டு, அதை நாங்கள் விளையாடிய விளையாட்டு 90களில் விளையாடிய விளையாட்டு தொடர்ந்து பதிவெல்லாம் இருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, குழந்தைகள் இந்த வீடியோ போட்டு காமிச்சுங்க, காட்டுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் குழந்தை இருந்தாலும் அனுப்பிச்சு போட்டு காட்டுங்க. இது ஒரு அருமையான விளையாட்டுங்க. ரெண்டு விரலையும் பக்குவமாக நூலோட ரெண்டு முனைகளையும் கோர்த்து அழகாக சுற்றிங்க. குறிப்பிட்ட அளவு சுற்றி மெதுவாக இழுக்கும்போது இந்த மாதிரி சுற்றுற ஆரம்பிக்குங்க. நல்லா சுற்றுங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் சுற்றிங்க. இதுவும் லேசாக அப்படியே அந்த ரெண்டே டச் பண்ண விடும்போது பார்த்தீங்கன்னா சர்றன்னு சத்தம் வருங்க. முட்டாயாக இருக்கும்போது ஒரு கலைக்கு உடஞ்சும் போயிருங்க. அது ஒரு பெரிய விளையாட்டுங்க. அப்புறம் நூல் ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னுச்சுன்னா அந்த மாதிரி நூலும் வந்து போயிருங்க. அது ஒரு பெரிய விளையாட்டுங்க. தனி கலை போங்க. மீண்டும் ஒரு மட்டம் பாருங்க, நம்ம அந்த முட்டாய் எப்படி வந்து விரலில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அந்த விரலில் ரெண்டு முனையிலையும் ரெண்டு தலை வச்சுக்கலாங்க.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிட்டாய் சென்டரில் வர மாதிரிங்க. இப்போ பாருங்கள் அந்த கையோரமாக போயிடுச்சுங்க எனக்கு. பெரியவங்க சுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த கையோரமாக போகும்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குழந்தை சுத்தமாக கொஞ்சம் சென்டரில் வச்சு கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு சுற்றுனது இப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அது லப்பர் மாதிரி வருங்க. மீண்டும் நல்ல தோசை சந்திப்பை சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கங்க. கட்டுமான சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலுமே நம்மளோட மற்றும் ஒரு சேனலான ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. மறக்காமல் ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். நிச்சயம் அந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க.